நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சந்தானம். ஆக்சுவலாக கனல் எடுத்து நான் வந்து நான் ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ ஒரு ஃபஸ்ட் காப்பி பண்ணுறது ப்ரொடக்ஷனில் இது பண்ணி. ஸோ இந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக லான்ச் ஆயிருக்கேன். ஸோ ஹீரோ லான்ச் ஆனோடனே வல்லவனுக்கு புல்லும் அது இந்த படத்தினோட கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப செகண்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் நல்ல செலவு பண்ணி பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. அப்போ தான் அதனோட காமெடி அதனோட கதையும் நிற்கும். ஹீரோ அவனை சிரிக்க வேணா சொல்கிறான், அசிங்கமாக இருக்கு. நீ அசிங்கம் பண்ண தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமாக இருக்கா? இது ஆல்ரெடி ராஜமௌலி சார் தெலுங்கில் மரியாதை ரமணான்னு டைரக்ட் பண்ண ஒரு படம். அது நல்ல சூப்பர் ஹிட், ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. இது ஆல்ரெடி தெலுங்கில் வந்த ஒரு படத்தை ஹிந்திலையும் கன்னடத்துலேயும் ரீமேக் பண்ணாங்க. அந்த லாங்குவேஜஸ்லேயும் அது பெரிய ஹிட் ஆச்சு. அது என்னென்னா அதனுடைய ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன் அண்ட் எமோஷன்ஸ் தான். இது சந்தானம் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு உண்டான பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். டெஃபினட்டாக ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா காமெடினா இருக்கும்போது நம்ம அவங்கள மக்களை சிரிக்க வைக்கணும், அது மட்டும் தான் நம்ம யோசிப்போம். அதனால் நம்ம பஞ்சஸ் நம்ம இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கலாம். பட் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்ட் பேசும்போதும் ஜனங்கள் வந்து சிரிக்காமல் அது சென்டிமெண்ட்டாக பார்க்கணும். ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது அதை கிண்டல் பண்ணாமல் அதுக்கு சிரிக்காமல் அதை ஆக்ஷனாக பார்த்து கிளாப் பண்ணணும். ஸோ எவ்ரி செக்மெண்ட் நம்ம பண்ணும்போது அதை மக்கள் அதுவாக நினச்சி பார்த்தா மட்டும்தான் ஒரு காமெடியன் ஒரு ஹீரோவாக டிரான்ஸிட் ஆகி நிற்க முடியும். மெட்ராஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? படித்தவனுக்கு ஐடி கம்பெனி, படிக்காதவனுக்கு நைட்டி கம்பெனி. கிரிக்கெட்னா சே பார்க்கும், கிறுகு பிடிச்சா கீழ் பார்க்கும். சொல்ல போனால் தமிழ்நாடோட ஐசியூ வார்டே சென்னை தான் சார். எதுக்கு இவ்வளோ எமோஷன் வரீங்க? அதுக்கு இல்லை சார், மதுரையை பற்றி பேசுறதுக்கு சசிகுமார் விஷால் நிறைய பேர் இருக்கிறாங்க. மெட்ராஸை பற்றி நான் தானே பேசி ஆகணும். எல்லாருமே சொன்னாங்க, நான் கூட ஜஸ்ட் லைக் தட் தான் இறங்கினா. நான் ஹீரோனோட கனல் எடுத்து நான் செய்ய மாதிரி ஒரு படம். ஸோ அதில் என் ஃப்ரெண்டு தான் ஹீரோ, நான் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று நினச்சேன். அப்புறம் ஆர்யா சொன்னா, ஐயோ நீ உடம்பு கம்மி பண்ணும், அப்படிலாம் போயிட்டு ஹீரோ பண்ணக்கூடாது அப்படின்னா. அப்புறம் எல்லா ஹீரோஸுமே ஒரு ஐடியா சொன்னாங்க, இல்லை எப்படி பண்ணு அப்படி பண்ணு, ப்ரொமோஷன் பேச, ஹேர் ஸ்டைல் பண்ணி. ஸோ ஒரு ஹீரோ ஆகிறதுனா சாதாரண விஷயம் இல்லைன்னா அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நடித்து சிரிக்க வைக்கிறோம், 2.5 மணி நேரமே ஹீரோ அப்படின்னு சொல்லி சிரிக்க வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான கதைகள் நிறைய பண்ணணும், அது கரெக்டாக இதில் செட் ஆச்சு. இந்த படம் வந்துல டெஃபினட்டாக ஒரு சார்லி சாப்ளின் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லா தரப்பினருக்கும் வந்துல இது பிடிக்கும், எஸ்பெஷலி குழந்தைங்களும் யூத்ஸும் தேல் டெஃபினெட்லி லவ் திஸ் ஃபிலிம். கண்டென்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த கண்டென்ட்டில் சந்தானா சார் வரும்போது அந்த வைன் லைனர்ஸ் அந்த டயலாகோட செமையாக வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஒரு பயங்கர என்ஜாய்மெண்ட். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதே நம்ம சொன்னோம், இந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஏரியா அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும், இந்த சாங் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்டெப் டான்ஸ் மாஸ்டர் ராஜேஷ் கண்ணா அவர் சூப்பராக டான்ஸ் ஸ்டெப்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி டான்ஸ் ஸ்டெப்ஸ் போடணும்னு சொல்லி ஒரு ஃபுல் டோட்டல் ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவி இது. ஆஷ்னா சவேரி, ஸோ அவங்க வந்து பாம்பே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம். நிறைய ஹீரோயின்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இவங்கள தான் நாங்கள் சூஸ் பண்ணது. ஏன்னா அந்த கதைக்கு இந்த வானதின்ற கேரக்டருக்கு ஆப்டாக இருந்தாங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு 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 செட் சாங் பண்ணிக்கோ, அதில் ரொம்ப மாடர்னாக இருக்கணும். ஆனால் படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹோம்லி லுக்கில் தான் இருப்பாங்க, சல்வார் தாவணியில் தான் இருப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர், அதே சமயத்தில் டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் சொன்ன டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தா எல்லாமே அவங்ககிட்ட இருந்தது. சந்தோஷமாக இருக்கும்போது இது எவ்வளோ நேரம் இருக்கும்னு நினைச்சோம் இருக்கிற சந்தோஷமும் போயிடும். அதனால அந்தந்த செகண்டை என்ஜாய் பண்ணி வாழணுங்க. இன்னிமே நான் உங்களை டைம் பாஸ் தான் கூப்பிட போகிறேன். பிடி வி கணேஷ், ஸோ யூஸ்வலாக அவரோட காம்பினேஷனில் தெரியும், நாங்கள் ரெண்டு பேர் பண்ணாலும் அது ஒரு ஹிட் காம்பினேஷன் தான். ஸோ அதனால் இதில் நல்ல கேரக்டர், அவர் பெரிய பேர் இதில். ஸோ அந்த கலாக்கிற விஷயங்கள் எல்லாமே. அப்புறம் மெயினாக லட்டில் பவர் ஸ்டார் மாதிரி இதில் சோலார் ஸ்டார் ராஜ்குமார் சார். இப்போ என்னை விட அவர் தான் அதிகமாக ஜனங்கள் எதிர்பார்க்குறாங்க, எங்கே சோலார் ஸ்டார்னு. நான் இப்போ படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நடிக்கவே, ஏன்னா அவரோட கவுண்டருக்கு நம்ம சிரிப்போம். அது ராஜ்குமார் சார் சோலார் சார் கிட்டே நான் நடிச்சிருக்கேன்.
ஒரு செம்ம கலாய்ச்சல் செஞ்சது செம்ம ஃபன்னா இருந்தது. ஏய் நீ என்னோட ஒரு முகத்தை தான் பாத்துக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முஞ்சத பாக்குற மாதிரி இருக்குமா? எடுத்து வா. ஏய் ஏய் காசு இல்லாம எதுவும் வாங்க முடியாது. ஏன் கடன் வாங்கலாமே? அதுக்கப்புறம் வந்துட்டு நாகினேடு சார் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னுடைய என்ன சொல்ற எனக்கு ஆப்போசிட்டாக பண்ணி ஒரு வில்லன் கேர் நாகினேடு சார். ஸோ அவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்புறம் ரவி பிரகாஷ் சுகுந்தன் மேக்ஸிமம் இதில் பண்ணிங்கன்னா எல்லாமே விடிவி கணேஷ் மற்ற எல்லாருக்குமே இது ஒரு நியூ ஃபிலிம் மாதிரி தான். அதனால தான் படமாக பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்துட்டு இது ஒரு கதை, இது உண்மை ரியலாக நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி இது ஒரு பெரிய ஹிட் ஆக்குனாங்க. ஸோ அதனால் எல்லா கேரக்டர்ஸுமே காஸ்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. என்னை வந்து ஹீரோவாக ஜனங்கள் ஏற்றுக்கிட்டது முக்கிய காரணம் அவர் தான். ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஷர்ட் கலர்ஸ்லேருந்து எல்லாமே சூஸ் பண்ணி இப்படி தான் இருக்கணும், இதாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அளவு, ஸோ ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்ப பார்த்து பார்த்து என்ன பண்ணார். ஸோ அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஒரு ரிசல்ட் இப்போ கிடச்சிருக்கு. ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தில் ஒரு ஹீரோவாக என்ன பார்க்குறாங்க. ஸோ எங்கெங்கே எந்தெந்த ஒரு ஆக்ஷனில் கிளாப்னா அந்த கரெக்டாக ஆக்ஷனை கிளாப் பண்ணுறாங்க. ஒரு சென்டிமெண்ட் பண்ணும்போது சென்டிமெண்ட்டை கிளாப் பண்ணுறாங்க. காமெடி பண்ணும்போது காமெடி கிளாப் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இதுக்கு தான் ஆசைப்பட்டு படம் வர முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக உட்காரும்போது தான் சந்திரா சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது. அப்போ அங்கே போய் மீட் பண்ணி ஃபஸ்ட் டைம் சந்தனா சார் மீட் பண்ணி ஸ்ரீனா சார் மீட் பண்ணி பேசும்போது அவங்க இந்த படம் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா ஜஸ்ட் ஒன் மூவி ஓல்டு நான் இப்போ பாலகுமாரம் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு அவங்க ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் மோட்டிவேட்டட். ஏ சித்தார்த் விபின் எனக்கு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங். ஆக்சுவலாக அவர் அஜித் சார் விஜய் சார் படத்துக்கெல்லாம் டியூன் போட்டு வச்சுருந்து அவங்களோட படங்கள் வரலன்னா நான் பண்ணணும்னு எனக்கு கொடுத்துட்டு அந்த டியூனை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆடுறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணோட டான்ஸ் மாஸ்டர் ராஜேஷ் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ எனக்கு ஒரு நல்லா ட்ரெயின் பண்ணி அதை பண்ண வச்சார். அஞ்சு சாங்குமே ஒரு வெரைட்டியாக இருக்குது. டாப் டக்கர் சாங் வந்து இல்லை டக்கர் டக்கர் சாங் வந்து இப்போ ஆல்ரெடி நம்பர் ஒன்ல இருக்குது சார்ட்ஸில் அண்ட் ரேடியோவில் அதிகமாக ப்ளே பண்ணுற ஒரு சாங்காக இருக்குது. ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் பண்ணணுன்னு இருக்குது அவங்க கரியரில். இப்போ சந்தனா சார் எங்கிட்ட சொல்லும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நிறையா ஆப்ஷன்ஸ் பண்ணோம், நிறைய டியூன்ஸ் பண்ணோம், பெஸ்ட் இது கொடுக்கணும்னு சொல்லி நான் சந்தனா சார் ஸ்ரீனா சார் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ தான் இந்த டக்கர் டக்கர் வந்தது. டக்கர் டக்கர் ஏன் பிடிச்சோன்னா அது சந்தன சாரோட டைலாக் அது படத்தில். அப்போது சந்தன சார் சொன்னார் இப்போ எல்லாம் இப்போ இந்த ஹீரோ சாங் எப்படி பண்ணுன்னா சந்தன சார் ஆடியன்ஸ் மாதிரி அவரும் மக்கள் மாதிரி. அப்போது இதெல்லாம் பண்ணால் நம்ம எல்லாருமே ஆகும் டக்கர் டக்கர்னு சொல்லி எதுன்னு சொல்லி அப்படி நம்ம இந்த ஹீரோ இன்ட்ரெஷன் சாங் பண்ணோம். தலைவர் எப்படின்னு நினைச்சு பாரு எப்பவும் வேலை செய்ய தீயா முன்னுக்கு வானியா ஆண்டவன் தான் நமக்கு நண்பேண்டா லட்சிய வச்சிருந்தா கோடி லட்சம் அதுவும் தேடி நிச்சயமா நாமும் ஆபோண்டா. ஒரு சாங் ட்ரெயினில் ஒரு மெலடி சாங் இருக்குது, அது ஹீரோ ஹீரோயின் அவங்க ட்ரெயினில் பாடும்போது ஒரு ஜேர்னி ஒரு ட்ராவல் சாங். அது முத்துக்குமார் சார் லிரிக்ஸ் எழுதிட்டு அது நரேஷ் ஆர் அண்ட் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. அப்புறம் ஒற்றை தேவதைன்னு ஒரு பாட்டு இருக்குது, அது ஒரு கல்யாணம் சாங். அது
அது மதன் கார்கேதி கார்த்திக் பாடியிருக்கார் அந்த சாங். அப்புறம் செல்லக்குட்டின்னு சொல்லி ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் ஒரு சாங் இருக்குது, செம்ம செட் சாங் அது. அது லலிதானந்த் சார் எழுதிட்டு ரஞ்சித்து விஷ்ணுபிரியா பாடியிருக்காங்க. அண்ட் ஒன் தீம் சாங் படத்தில் இருக்குது, அது அனந்தும் பாடி முத்துலிங்கம் ஐயா எழுதியிருக்காங்க லிரிக்ஸ். சீனா சார் ஹீ ஹேஸ் அன் அமேசிங் பர்சன் நம்பர் ஒன், ஃபஸ்ட்டு ஒரு அமேசிங் ஹியூமன் பீங் அவர். நம்பர் டூ ஒரு டெக்னீஷியனாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், ஏன்னா ஜீவா சாரோட அசோசியேட்டாக இருந்திருக்காரு. ரேமான் சார், ஹாரிஸ் சார், யுவன் சார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணி டியூன்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு கரெக்டாக எந்த டியூன் எப்படி பிடிக்கும், ஆடியன்ஸ்க்கு பல்ஸ் கரெக்டாக தெரியும். அவரும் சந்தானா சார் ஒரு காம்பினேஷனில் செம்ம காம்பினேஷன் அது. ரெண்டு பேருக்கும் ஆடியன்ஸ் தெரியும், ரெண்டு பேருக்குமே பல்ஸ் தெரியும், சீனா சாருக்கு மியூசிக்கும் தெரியும். ஸோ ஈஸியாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு தாட்டியும் கம்போசிங் பண்ணும்போது ஒன் டேயில் ஒன் ஒன் டியூன், டூ டூ டியூன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். So it was an amazing experience to work with him. ஆக்ஷன் பிளாக் வந்து திலீப் மாஸ்டர் அண்டு பெப்சிஜன் மாஸ்டர் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்லாப் ஸ்டிக்காக தான் வரும் அது. ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணோம். ஏன்னா பஞ்சஸ் அடிக்கும்போது டைமிங்கில் குனினோம், டைமிங்கில் வாங்கலாட்டு மேலே வந்து லேண்ட் ஆகிடும் பஞ்சு, அப்படிலாம் நிறைய டைம் லேண்ட் ஆச்சு. ஸோ மேலே பட்டுருச்சு, ஏன்னா நமக்கு அந்த டைமிங் வராது. அதுக்கப்புறம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணதான். என்னுடைய லுக், என்னுடைய காஸ்ட்யூம்ஸ், என்னுடைய என்ன சொல்கிறது, இது வரையே பார்த்த சந்தானமாக இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்து டாக்டர் ஸ்ரீநாத் என்னுடைய ஃப்ரெண்ட், அவன் தான் சொன்னா மச்சான் இவ்வளோ படம் பண்ணிட்டேன், இந்த படம் இது சந்தானம் அப்படி வேறு மாதிரி தெரியணும்ண்ணா, அது எப்படி தெரியும் அப்படின்னா நீ பார் காட்டுறேண்ணா. அதே மாதிரி காஸ்ட்யூமு, என்னுடைய ஃபோட்டோ ஷூட்டு, ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாமே நான் பார்த்தோன்னா, ஏன்னா சைமல்டேனியஸில் வேறு படமும் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ இதுவும் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த படத்துக்கு இந்த படத்துக்குமே வித்தியாசம் தெரிஞ்சது லுக் வைஸ் எல்லாமே. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், சரி ஓகே நான் அவன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணான், ஒரு ஷூஸ் இப்படி தான் போடணும், இல்லை ஷர்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி விடலாம், உள்ள ஒயிட் டிஷர்ட் தான் வரணும், ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தினோட கலர் இப்படி கொண்டு வந்ததுக்கு வந்துட்டு ஸ்ரீநாத் டைரக்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் அசோசியேட் டைரக்டர்ஸ், அந்தனோட டீம் எல்லாருமே அவங்க தான் காரணம். நீ இப்படி இருக்கணும், ஹீரோ ஆகிட்டே நீ ஹீரோ மாதிரி தான் இருக்கணும் சொல்லிட்டு, எதுக்கு எடுத்தாலும் நீ ஹீரோ ஹீரோ ஹீரோன்னே சொல்லி இந்த மாதிரி பண்ணாங்க. We'll be right back.
ஆஸ் எ ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சவன். ஸோ நானும் அவனும் நிறைய ஃபாரின்க்கெலாம் போயிருக்கோம், நிறைய வெளிநாடுகள் போயிருக்கோம். அப்போது ஒரு கீச்சன் கூட ஒரு ஒன்றரை மணி நேரம் யோசிப்பான், அதை பார்ப்பான், அப்படின்னுவா இப்படின்னுவா சுரண்டி பார்ப்பான். ஸோ என்னென்னா அது அந்த அது வாங்குகிற விஷயம் பர்ஃபெக்டாக இருக்கா, அது கரெக்டாக இருக்குமா, அது யூஸ் ஆகுமான்னு பார்த்துவாங்க. அதே மாதிரி வாங்கினா அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவான். ஸோ எதுக்காக நான் சொல்லுவேன்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ யோசித்து பர்ஃபெக்ஷன் பார்க்குறோம், படம் பண்ணும்போது டெஃபினட்டாக பார்ப்பாருன்னு தெரியும். ஸோ ராஜமௌலி பண்ண படத்தை ஒரு பர்ஃபெக்ஷனாக பார்த்து எடுக்கணும். ஸோ அது ஓகே போதும் மச்சா, அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஸோ அது கண்டிப்பாக ஸ்ரீநாத் பண்ணுவான்னு நம்பினேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம், ஒவ்வொரு டியூன் ஆகட்டும், ரீரெக்கார்டிங் எல்லாம் பார்த்து 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 கரெக்டாக பண்ணான். ஸோ இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு ஸோ அவரோட பர்ஃபெக்ஷன் கண்டிப்பாக ஒரு காரணம். ப்ரொடியூசர்ஸ் பிவிபி அண்ட் ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது சந்தான சார் நான் கம்போஸ் பண்ணும்போது அவர் தான் ப்ரொடியூசராக இருந்தார். அவர் அமேசிங் பர்சன், ஹியூமன் பீங். நான் பாம்பே போகும்போது ரெக்கார்டிங் பண்ணும்போது சிங்கர்ஸ்க்கு எங்கேயும் மியூசிஷியன்ஸ்கிட்ட ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் காம்ப்ரமைஸ் இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் அகாமடேஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கன்ஃபர்ம்ஸ். ஏன்னா அவருக்கு தெரியும் கம்ஃபர்ட் எல்லாம், நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் பெஸ்ட் க்ரியேட்டிவிட்டி வரும்னு. பிவிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க, அமேசிங் ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறவேல் ராஜா சார் ஸ்டுடியோ க்ரீனும் வாங்கியிருக்காங்க. ஸோ எங்கேயும் போனாலும் வெளியில் போனாலும் வெள்ளன் புள்ளி மதம் போஸ்டர்ஸ் தான் நான் பார்க்குறேன். ரேடியோவில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய ஆட்ஸ் வந்திருக்கு. ஐ திங்க் த காம்பினேஷன் ஆஃப் பிவிபி சார், நிறவேல் ராஜா சார் அண்ட் சந்தன சார் இஸ் அ வெரி அல்டிமேட் த்ரீ காம்பினேஷன்ஸ், அமேசிங் காம்பினேஷன் நினைக்கிறேன். பிவிபி சார் தான் ஆக்சுவலாக ப்ரொடியூசர்ஸ், நான் வந்து லைன் ப்ரொடியூசர் தான். ஸோ அவங்ககிட்ட இருந்து வாங்கி தான் நான் பண்ணேன். ஆக்சுவலாக என்னென்னா இப்போது யார் என்ன பண்ணாலும் என்னுடைய திருப்திக்கு நான் பண்ணால் அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அது மாதிரி என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய ஒரு யாராக இருந்தாலுமே அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது அதில் ஒரு திருப்தி இருக்கும். அடுத்தவங்க தான் செஞ்சாலும் ஏதோ ஒரு குறை இருக்காம இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்றதுனால தான் பிவிபி நானே காப்பி வாங்கி நானே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நானே அதை பண்ணேன். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் என்னுடைய என்னோடய விஷுவல், என்னுடைய திங்கிங்க்கே நான் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அது என்னோடய ப்ரொடக்ஷனாக நான் இது பண்ணலான்னு பண்ணேன். நம்ம வல்லவனுக்கு புல்லு மாதம் பிவிபி சம்ஸ்தோட பெரிய படம் சந்தானம் சார் லான்ச் பண்ணுற படம் இது. சம்மர் என்டர்டெய்னர், கிளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர் வித் த ரைட் எலிமெண்ட்ஸ் ஃபார் ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி. ஸ்லாப்ஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பேசாமல் காமெடி பண்ணி ஒரு அஞ்சு சீக்வன்ஸ் இருக்குது. போல் வால்ட்டு, அந்த கம்பியில் தூங்குறது, பாத்ரூம் சீனு, திதி செட்டப்பில் வர மாதிரி, அதுக்கப்புறம் இந்த சேசிங்கு, அப்புறம் ஊஞ்சல், இந்த அஞ்சு எபிசோடும் வந்து புதுசாக இருக்கும். டெஃபினட்டாக என்ன அது மாதிரி இது வரைக்கும் ஜனங்க பார்த்துருக்க மாட்டேன். அதெல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. கிளைமேக்ஸில் சந்தன சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த இமோஷன்ஸ் நான் இது மட்டும் அது சந்தன சார் கிட்டே வந்து பார்க்கல, ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரல படத்தில். லாஸ்ட்டில் அவர் இமோஷன்ஸில் கலைச்சிருக்க சூப்பராக பண்ணியிருக்காரு. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தை பார்த்து ரசிங்க த்ரூ அவுட் எங்களை வந்து இல்லை, இந்த படம் வெற்றி அடைய வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஜாலியாக வாங்க, வல்லவனுக்கு புல்லும் மாயுதம். ஸோ லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் மீறி நம்மகிட்ட இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றத லைஃப், அந்த லைஃப் தான் அந்த கதையும். ஸோ வல்லவனுக்கு புல்லும் மாயுதம்ன்ற மாதிரி உங்களோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், படத்தை என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைஃப்பில் சேலஞ்சிங்கான விஷயத்தை கூட நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் பண்ணும் இந்த படம். ஸோ வந்து பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ட்ரெயினில் ஒருத்தன் எங்களை கலாய்ச்சிட்டான். அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கா? மெட்ராஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? படித்தவனுக்கு ஐடி கம்பெனி, படிக்காதவனுக்கு நைட்டி கம்பெனி. கிரிக்கெட்னா சேப்பாக்கும், கிறுகு பிடிச்சா கீழ்பாக்கும். சொல்ல போனால் தமிழ்நாட்டோட ஐசு வாடே சென்னை தான் சார். எதுக்கு இவ்வளோ எமோஷன் வரீங்க? அதுக்கு இல்லை சார், மதுரையை பற்றி பேசுறதுக்கு சசிகுமார், விஷால் நிறைய பேர் இருக்கிறாங்க. மெட்ராஸை பற்றி நான் தானே பேசி ஆகணும். காசு இல்லாம எதுவும் வாங்க முடியாது. ஏன் கடன் வாங்கலாம? எது இப்படி சிரிச்ச? பேக்ல போ. ஏய், நீ என்னோட ஒரு முகத்தை தான் பாத்துக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முஞ்சாவது பாக்குற மாதிரி இருக்குமா? எடுத்து வா. சந்தோஷமா இருக்கும் போது இது எவ்வளவு நேரம் இருக்கும் நினைச்சோ இருக்கிற சந்தோஷமும் போயிடும். அதனால அந்தந்த செகண்ட என்ஜாய் பண்ணி வாழணுங்க. இனிமே நான் உங்களை டைம் பாஸ் தான் கூப்பிட போறேன். என்ன, அவனை லவ் பண்றியா? சாரம் இவள் பார்வை
அப்பா கொன்னே போடுவாரு. நிச்சயதார்த்தம் உடனே பண்ணி ஆகணும். நிறைய லவ் பெத்தவங்க தான் பிரிக்கறாங்க. பெத்தவங்க பிரிச்சு வைப்பாங்கன்ற நம்பிக்கையில தான பொண்ணுங்க லவ்வே பண்றாங்க. யாருக்கும் தெரியாம வீட்டு விட்டு ஓடி போறதாங்க ஒரே வழி. அவ தல வேற முண்டம் வேறயா இந்த மண்ணல விழணும். கடைசி முகம் உன்னுடையதா தான் இருக்கும். எங்க அப்பா என்னுடைய சொத்துன்ற பேர் சுடுகாடு எழுதி வச்சு போயிருக்கா. யாருமே யூஸ் பண்ணாம கவர்மெண்ட் இருந்து வாங்குன ப்ராப்பர்ட்டி இது. இந்த இடத்தை ரெனோவேட் பண்ணி ஹோட்டல் வைக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு என்ன ரூம் வேணும்? மாடியில பெரிய ஜன்னல் வச்சிரும். ஒரு வழியா முத கஸ்டமர் வந்துட்டாங்கடி. இனிமேல் நம்ம லைஃப் வேற மாதிரி. இங்க ரெண்டு பொண்ணும் தங்கி இருக்கான். நடக்க கருப்பு யார் அந்த கருப்பு வருவோம் அது என்ன பண்ணும்?